ஸோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துருக்கோம் மல்டியோ ஸ்பெக் தமிழ் இருக்கணும் சார். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பார்க்கறது அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்குற அப்படின்னா, நீங்கள் டைட்டிலில் தமிழில் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஸோ அதே தான் கைஸ். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்குற அப்படின்னா, ஸோ நம்ம பேப்ளேட் பஸ் டைனமைட் பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த பேப்ளேட் பஸ் டைனமைட் பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எபிசோடெலாம் வர வர நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதோட டாய்ஸ் எல்லாம் வந்துடும், நம்ம பேப்ளேட்ஸ் எல்லாம் வந்துடும் அது எபிசோடெலாம் ரிலீஸ் ஆக ஆரம்பித்தோன்னே. ஸோ இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்க டீட்டெயில் படி, ஸோ ஒரு சில ப்ராடக்ட்லாம் ரிலீஸ் ஆக போகுது இந்த ஏப்ரல் எண்டில். ஸோ நெக்ஸ்ட் மந்த் எண்டில் வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த ப்ராடக்ட்ஸ்லாம். ஸோ நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் வித் இந்த பேயை பாருங்க, இதுதான் நம்ம டைனமைட் பெலியல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு நான் அந்த ட்ரெய்லர் பிரேக் டவுன்லேயே காமிச்சிருப்பேன் இந்த பேப்ளேட் பற்றி. அண்ட் இதுதான் கேஸ் இந்த பேப்ளேடோட பாக்ஸ் பாருங்கள், டக்கரா டோமி அஃபிஷியல் லூஸ் கேஸ் இது. ஸோ இந்த பேப்ளேட் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் நீங்கள் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா, இந்த பேப்ளேட் பஸ் இந்த பேவோட பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக் டைப் அண்ட் ரைட் ஸ்பின் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரியுது, இந்த பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக் டைப். அண்ட் இந்த பே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு டைப்பை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்திங்கன்னா இது கை. ஸோ இப்படி இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் அட்டாக் மோடில் இருக்கும். ஸோ இதில் அப்படி என்னடா டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது நீங்கள் இந்த லேயரோட பேக் சைட் பார்த்திங்கன்னா இப்படி தான் கைஸ் இருக்கும். ஸோ நீங்களே பாருங்களேன். பட் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு தெரில. இந்த பே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக இதை அன்பாக்ஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருந்து இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் அட்டாக் மோட். அண்ட் நீங்கள் அந்த சில்வர் பாட் எடுத்து அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா அல்ட்ரா அட்டாக் மோடுக்கு மாதிரி இருக்கும். ஸோ பாருங்களேன், இதான் கைஸ் அல்ட்ரா அட்டாக் மோட். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் பின்னாடி வந்துடும். ஸோ இந்த மோடில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர் காங்கினேட் அப்படிங்கிற ஒரு பேப்ளேடில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் சீசன் பே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லேயர்லேயே நீங்கள் ரெண்டு மோட் மாற்றலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மோட் மாற்றுறதுக்கு இது பேலன்ஸ் டைப் பே இல்லை அட்டாக் டைப்பு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா அட்டாக் மோட் அப்புறம் அட்டாக் மோட் வந்துருக்கு. ஸோ இது ஏங்கேஸ் கைஸ், இந்த ரெண்டு மோடும் இப்படி தான் இருக்குன்னு. ஸோ இதாங்க கைஸ் நம்ம பேப்ளேட் பஸ் டைனமைட் பேட்டிலோட ஃபஸ்ட் ப்ராடக்ட். ஸோ இதை கண்டிப்பாக நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாங்க இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்ளேட் பஸ் டிபியோட லான்ச்சர் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பேப்ளேட் பஸ் டிபியோட ஸ்பெஷல் லான்ச்சர். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லெஃப்ட்லேயே வச்சுக்கலாம், ரைட்லேயே வச்சுக்கலாம் இந்த லான்ச்சரை. ஸோ பாருங்களே செம்மையாக இருக்குல்ல. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பார்க்கிங் லான்ச்சர் மாதிரி அந்த ஸ்பார்க் வரும்னு சொல்கிறாங்க நிறைய பேர். பட் ஜஸ்ட் இதோட ஃபோட்டோ தான் இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இதுவும் வரும். ஸோ பாருங்களேன் செம்மையாக இருக்குது. இதான் நம்ம ஹீரோ பேல் யூஸ் பண்ணுவார் இந்த லான்ச்சரை தான். ட்ரெய்லர் நான் உங்களுக்கு ட்ரெய்லர் பிரேக் டவுனில் கூட காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதாங்கிஸ் இந்த லான்ச்சரோட பேக்கேஜ் பாருங்களேன், டக்ரா டோமி. ஸோ இந்த லான்ச்சரும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. இதோட டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கேன், இப்போ சூப்பராக இருக்குது. இந்த லான்ச்சரும் நம்ம வந்து முடிஞ்ச ரிவ்யூ பண்ணி போடுறேன்னு நானே. ஸோ இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்ளேட் பஸ் டிபியோட கஸ்டமைஸ்டு ஸ்டேடியம் கைஸ். அது கஸ்டமைஸ்டுன்னு சொல்கிறேன் பாருங்க, இந்த பேப்ளேட் பஸ் டிபியோட ஸ்பெஷல் ஸ்டேடியம் கைஸ் இது. ஸோ பாருங்களே, இது வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. நம்ம நார்மல் ஸ்டேடியம்ல வந்து பார்த்திங்கன்னா ரிங் அவுட் ஆகும் ஸ்டாண்டர்ட் ஸ்டேடியமில். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிங் அவுட் ஆகாமல் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது, அது சைடில் போனால் ஸ்பீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் கைஸ். அண்ட் இதோட சைஸும் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டேடியமோட பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம். அண்ட் இதாங்க இந்த ஸ்டேடியமோட பேக்கேஜ் பாருங்கள், இப்படி தான் இருக்குது இதோட பேக்கேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஏப்ரலோட எண்டு இல்லை ஏப்ரல் நடுவில் ரிலீஸ் ஆக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ஏப்ரல் 2 அப்போது, நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரல் 2 அப்போது நம்ம பேப்ளேட் பஸ் டிபியோட ஃபஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போ தான் அப்புறம் தான் இதெல்லாம் ரிலீஸ் ஆகும், நம்ம ஃபஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். ஸோ இப்போ வாங்கிஸ் நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதான் கைஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா பேப்ளேட் பஸ் டிபியோட ஒரு சில அப்டேட்ஸில் சொல்லியிருப்பேன், அதில் இந்த பேவை காமிச்சிருப்பேன், நம்ம சைக்ளோன் ராக்னராக். ஸோ இந்த பேவை பாருங்களேன் கைஸ், செம்மையாக இருக்கு கைஸ். இந்த பேயோட பேக்கிங் தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டம் பூஸ்டர் செட் கைஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் பூஸ்டர் வால்யூம் 25 யா கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் பூஸ்டர் வால்யூம் 25. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேண்டமும் வந்து ஒரு 7 பே கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு லக் இருந்ததுன்னா இந்த ரங்னராக் கிடைக்கும், அதான் ரேண்டம் பூஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அது பாருங்களேன் செம்மையாக இருக்குது. ஸோ அண்ட் இந்த இதுக்குள்ளே இருக்க பேஸெல்லாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இதாங்க கைஸ் உள்ளே இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைக்ளோன் ரங்னராக் இருக்குது.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது பிரேவ் வால்கிரியோட ரீகலர்ட் வெர்ஷன் மாதிரி இருக்குது, மேலே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சரி கேஸ், அது கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபைனைட் அகிலிஸோட ஒரு மாடிஃபை ரீகலர்டு க்ரீன் கலர் வெர்ஷன் மாதிரி இருக்குது. அண்ட் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தோட ஒரு ஒரிஜினல் ஃபேவரட் வே ஒரிஜினல் சீரீஸில் வந்து ட்ராகன் V2 இருக்குது. ஸோ அதோட பர்ஸ்ட் வெர்ஷன் இது. அண்ட் அதுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்ளேட் மெட்டல் ஃபியூஷனோட பே இருக்குது. அது என்ன பேர் எனக்கு தெரில, ஃபேண்டம் ஓரியன் நினைக்கிறேன், எனக்கு தெரில கேஸ். நான் மெட்டல் ஃபியூஷன் அவ்வளோ பார்த்ததில்ல. ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைக்ளோன் ட்ராக்னரக்கே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபை பண்ண மாதிரி இருக்குது, ஒரு பிளாக் வித் ரெட் தீமில். ஸோ இந்த பேதாங்கேஸ் இருக்குது இந்த ரேண்டம் பூஸ்டரில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம ரேண்டம் பூஸ்டர் என்ன கேட்டால் நல்லா தான் இருக்குது. ஸோ இதுவும் நம்ம முடிஞ்சு அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதாங்கேஸ் நம்ம மெயின் திங். ஸோ இப்போ நான் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்ஸோட இதுவுமே இந்த ஸ்டார்டர் செட்டில் வரும். இந்த ரெக்னரக் தவிர, அந்த ரெக்னரக்கோட ரேண்டம் பூஸ்டர் தவிர எல்லாமே வரும். நம்ம பார்த்த ஸ்டேடியம் இருக்குது, டைனமைட் பில்லியல் இருக்குது, அந்த லான்ச்சர் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக ஒரு குரூப்பு கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டார்டர் செட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா $60 கைஸ். அது நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4000 ரூபீஸ் கிட்ட வரும் மினிமம் இந்த செட்டு. அதுவும் டக்கரா டோமியோடது கைஸ் இது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா பேயுமே தனித்தனியாக வாங்குறதுக்கு பதில் இந்த ஹோல் செட்டையும் நான் வாங்கி உங்களுக்கு கண்டிப்பாக ரிவ்யூ போட ட்ரை பண்ணுறேன் கைஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வராது, ஈபேல அந்த மாதிரி வெப்சைட்ஸில் தான் வரும். ஸோ அதுலேருந்தே நம்ம வாங்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் கைஸ். ஸோ பாருங்கள் இந்த செட்டை. ஸோ அவ்வளோதான் கேஸ் இப்போது அப்கமிங் ரிலீஸஸ். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நம்ம சார் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேவ் ஃபன் கேஸ், ஒர்க் ஆட்.